காரமடை பொதுமக்களுக்கு வணக்கம். யாராவது வாங்குப்பா அப்படின்னு கடையை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டாரு. யாரும் வரல. காரமடையை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் மெயின் ரோடு ஐயப்பன் கோயில்கிட்டேருந்து நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். பூம்புகார் கட்டடம், அந்த கட்டடத்தில் சைடெல்லாம் வந்து ரோடு விரிவாக்கத்தில் இடிச்சிருக்காங்கள்ல, அந்த இடத்த வந்து இப்போ சீரமைச்சு மறுபடியும் காங்கிரீட் போடுறாங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தா இந்த இடம் ஒரு 2-3 மாடி கட்டடமாக காட்சி தரும். இப்போ அந்த காங்கிரீட் போடுறதுனால அந்த கட்டடத்தை எடுத்தேன். மெயின் ரோட்டில் என்னமோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து 20-20 எடுத்தது, 20/10/2020 அன்னைக்கு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க. 2வது ஃப்ளோர் காங்கிரீட் போட்டு காய விட்டுருக்காங்க. அந்த பகுதிகள் தான் இதெல்லாம் பாலடைஞ்சு கிடத்த மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா சீரமைச்சிட்டு வர்றாங்க. கடைகளை எல்லாம் வந்து கட்டி கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ரோடு வந்து இப்போ விரிவாக்கம் பண்ணதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாயிடுச்சு. ஆனாலும் நம்ம ஊர் கண்ணார்பாளைய ரோடு, அப்பா 490 கிலோமீட்ரு வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது பஸ்ஸு ஒரு இடத்துல கூட ரிவர்ஸ் எடுக்கலைங்க. நம்ம ஊர் கண்ணார்பாளைய ரோட்டில் வந்து கோயம்புத்தூர் ரோட்டை பார்க்க திரும்பும்போது அந்த பஸ் வந்து திரும்ப முடியாமல் 2 ரிவர்ஸ் எடுத்து தான் வந்து திருப்ப வேண்டியதுருக்கு. 10 லாரி எது வந்தாலும் இந்த இடத்துல ரிவர்ஸ் திருப்பி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புகிறாங்க. திருப்ப முடியறதில்ல. இந்த இடத்துக்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குது. இன்னும் இதை விட எப்படி பெருசு பண்ணுறதுன்னு தெரில. அந்த டிவைடர் இருக்கிறதுனால பெரிய வண்டிகள்லாம் திரும்புறதுக்கு சிரமப்படுது. மற்ற ஊரில் இப்படி இல்லை. கண்ணார்பாளைய ரோடு அடாடாடாடா என்ன டிராஃபிக்கு. இது ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்தது. ஒரு லாரி வந்தால் இன்னொரு லாரி போக முடியல. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு 100 வண்டி நின்றுச்சு. ஒரு சின்ன பேப்பர் வாங்கலான்னு மெயின் ரோடு போயிட்டு வரலான்னு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அந்த இடத்துல நான் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. சைடில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் வந்து வர்றவங்க வண்டியை எங்கேயுமே நிறுத்த முடியல. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் அந்த பக்கம் நிறுத்திட்டு வந்து பொருள் வாங்கி போக வேண்டியது இருக்குது. அது எல்லா கடையுமே ரோட்டில் இருக்குது. அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.